வித்யாசாகர், கலைஞர் சக கலைஞர் மீனா அவர்களின் அன்புக்கணவர் மரணித்து விட்டார். இன்னாரில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். குறைந்த வயதில் இருந்திருக்கிறார், 48 வயது என்று சொல்லப்படுகிறது. காரணம் லங் கேன்சர் மற்றும் இது போன்ற நோய் குறிப்பிடப்படுகிறது. இந்த இறப்புக்காக மட்டுமல்ல, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த அஜினோமோட்டோ உப்பு போன்ற உணவுகள் தமிழகத்தில், இந்தியாவில் விதையில்லா காய்கறிகள், ரசாயன உரம் ஏற்றப்பட்ட விஷமாக ஏற்றப்பட்ட காய்கறிகளைத்தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளில் எனக்கு தெரிந்து அன்அடல்டேட்டட் ஃபுட், கலப்படமற்ற தரமான உணவு வகைகளுக்காகத்தான் அந்த நாடுகளுக்கு சாப்பிடுவதற்கே செல்கிறார்கள். நம்ம தமிழ்நாடு அதிலிருந்து தூரமாக பயணப்பட்டு விட்டது. குழந்தைகள் உட்பட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமான ரசாயன உரங்கள் மற்றும் ரசாயன கலவைகளால் மூழ்கடிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் நாம் வீட்டிலும் சமைத்து கொண்டிருக்கிறோம். பச்சை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகைகளுமே இன்று எல்லா காய்கறிகளும் செயற்கை முறையாக, செயற்கையான போலி உரங்களால் ஏற்றப்பட்டு டன் கணக்கிலே தயாரிப்பதற்காக மலடாக்கப்பட்ட உணவு வகைகளை தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு தாளிகையாளர்களாக நீங்கள் அனைவரும் ஒரு இயக்கங்கள் ஏற்கனவே இருக்கும். அதை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் முதல்வர்களுக்கும், பொதுவாக இந்த இறப்பிற்காக மட்டுமல்ல, குறைந்த வயதில் இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறது. குழந்தை செல்வங்களும் மிக மிக மோசமான உணவுகளை நாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தரமற்ற உணவை நீக்கி மது வகைகளையும் ஒழித்து நல்ல உணவுகளை படைக்க நம் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ வேண்டும். யாவருக்கும்